ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் முகமது. இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் பிளாக் ஃபங்கஸ், கருப்பு பூஞ்சையை பற்றி. கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது பரவலாக இப்போ எல்லாருமே கண் பார்வை இழந்துருவோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. கிடையாதுங்க, இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் டிடெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கண் பார்வை போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ட்ரீட்டபிள் டிசீஸ் தான், சரிங்களா? ஸோ கண் பார்வை போகாது அப்படின்னா நான் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய அறிகுறிகள், அதாவது தாடவலி, மூக்கில் வலிக்குது, செவந்து போகுது, கண் செவந்து போகுது, கண் வலி, தலைவலி, இதெல்லாம் சேர்ந்த மாதிரி எனக்கு வருது அப்படின்னா தயவு செய்து டாக்டரை போய் பாருங்கள். அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை உடனே சரி பண்ணிடலாம். இல்லை அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக கண் பார்வை இழக்கக்கூடும் உறுதியாக, ஏன்னா அது கண்ணோட நரம்ப பாதிக்கும், பாதிக்கிறதுனால டெஃபினட்டாக கண் பார்வை இழக்கக்கூடும், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெஃபினட்டாக நீங்கள் சிம்டம்ஸை கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு வரக்கூடிய இந்த சளி கருப்பாக வருது, தெரியல ஏதோ சாப்பிட்டதுனால இல்லை ஏதோ ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சி அலட்சியமாக விட்டுறாதீங்க, சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் போக முடியலன்னா ஆன்லைன் கன்சல்டேஷனாவது பண்ணிக்கலாம், இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கருப்பு பூஞ்சை அப்படிங்கிறது யாருக்கெல்லாம் அதிகமாக வரும், வயோதினர்களுக்கா குழந்தைகளுக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வயோதினர்களுக்கு அதிகமாக வருது. இல்லை அப்படின்னா யாரெல்லாம் வந்து தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வருதுங்க. அடுத்தது வந்து அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், அதாவது யாரெல்லாம் வந்து சுகர் லெவலில் ஃப்ளக்ஷுவேட் செய்ய வச்சுருப்பாங்க எப்போவுமே, திடீர்னு 300 இருக்கும், திடீர்னு 200 இருக்கும், திடீர்னு 400 இருக்கும், திடீர்னு 300 இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக பரவுதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மூணு விஷயம், ஆல்ரெடி கோவிட் வந்து அஃபெக்ட் ஆகி ரெக்கவர் ஆனவங்க இம்யூன் சிஸ்டம் கம்மியாக தான் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வருது. ரெண்டாவது, ஆல்ரெடி இம்யூன் சிஸ்டம் கம்மியில் தான் இருக்குது, ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி ஸ்டீராய்டு யூஸர் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வருதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் அன்ஹெல்தி பிளேசஸில் போயிட்டு வராங்க அப்படின்றவங்களுக்கு இது வருதுங்க, சரிங்களா? இது மூணு விஷயம், ஏன்னா இது காற்று வழியாக பரவக்கூடியது. ஸோ இந்த இன்ஹலேஷன் அப்படிங்கிறது வந்து இதிலேருந்து தடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் வந்து மாஸ்க் போட சொல்லுது, பட் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. பட் தயவு செஞ்சு பி அ ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன், ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து வந்துருச்சு, இதிலேருந்து நான் காப்பாற்றிட்டேன், இதிலேருந்து வந்து என்னை நான் தற்காத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் முதல்ல உங்களுக்கும் சரி உங்கள் ஃபேமிலிக்கும் சரி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு மிக பெரிய ஹெல்ப் என்ன அப்படின்னா அவங்களோட உணவு பழக்கத்தை சரி பண்ணுறதுங்க. இந்த உணவு பழக்கத்தை சரி பண்ணுறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும், என் ஃபேமிலி வந்து நான் ஹெல்த்தியாக வச்சுக்கணும், என் ஃபேமிலியை வந்து ஒரு இம்யூன் பூஸ்டிங் ஃபேமிலியாக நான் வச்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு ஊட்டச்சத்தான உணவை சாப்பிடணும். இந்த பீஸா, பர்கரு, அதுக்கப்புறம் அந்த இன்னொரு அன்வான்டான இந்த அதிக ஃப்ரைடு ஆயிலி ஐட்டம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெஃபினட்டாக யூ மஸ்ட் டேக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது கடவுள் சமைச்சு நம்மளுக்கு கொடுத்த உணவுங்க, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிங்க டாக்டர், எனக்கு டயபெட்டிக்ஸ் இருக்குது, எனக்கு பல் இல்லை, இந்த மாதிரியான பிரச்சனையை சொல்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அருமருந்து என்ன அப்படின்னா சப்ளிமெண்ட்ஸ், துணை உணவு. துணை உணவு அப்படிங்கிறது உணவு தாங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உணவு தான். பட் அதை மட்டுமே சாப்பிடாமல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு கூட அதை சாப்பிட்லாங்க, சரிங்களா? ஆனால் அது கேப்சூல் ஃபார்மில் இருக்குது, ஸோ அதனால் அது மாத்திரை அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அதை தவிர்த்துறாங்க. கிடையாது நண்பர்களே, அருமருந்து அப்படிங்கிறது அறுசுவை உணவும் சேர்ந்து நம்ம மதியானம் காலையில் நைட்டு அப்படின்னு இப்போ யாரும் சமைக்கிறது இல்லை, யாரும் சாப்பிட்றதும் இல்லைங்க. அதை வந்து ஹெல்த்தியான முறையில் அறுவடை செஞ்சு அதை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து ஹெல்த்தியான முறையில் சமைச்சு அதுக்கப்புறம் அதை வந்து சாப்பிட்டு அதை வந்து சாத்தியக்கூறே இல்லை இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஜென்ரேஷனில், சரிங்களா? ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் திங் அப்படிங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ்னு நான் சொல்லுவேன். எல்லா டாக்டர்ஸும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க விட்டமின் சி, மல்டி விட்டமின்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக எடுங்க அப்படின்னு. ஸோ மல்டி விட்டமின் கேப்சூல்ஸ் எது டாக்டர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் பர்சனலாக எடுத்துகிட்ருக்கிறது விட்டமின் சி அண்ட் மல்டி விட்டமின் கேப்சூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரலைட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு நம்பர் ஒன் பிராண்டில் நியூட்ரலைட்டில் மல்டி விட்டமின் டெய்லி அப்படின்னு வருதுங்க. அதே மாதிரி மல்டி விட்டமினில் உங்களுக்கு விட்டமின் சி செப்பரேட்டாக நியூட்ரலைட்டில் வந்திருக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து தி பெஸ்ட் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 80 இயர்ஸாக அவங்க சப்ளிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் டாப்பஸ்ட் லெவல் நம்பர் ஒனில் இருக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க. ஸோ இதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் ஆன்லைனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வெப்சைட்டும் நான் உங்களுக்கு கீழே தரேன், நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் வந்து யூ கேன் பர்ச்சேஸ் யுவர் செல்ஃப், சரிங்களா? ஸோ டெஃபினட்டாக உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குது அப்படின்னா
பிளாக் ஃபங்கஸ் ஒயிட் ஃபங்கஸ் தெர் இஸ் சம்திங் கால் ஒயிட் ஃபங்கஸும் இருக்குங்க. ஒயிட் ஃபங்கஸ் அப்படிங்கிறது நம்ம உடலில் கிட்னி ஸ்கின்ஸ் இதிலெல்லாம் அஃபெக்ட் ஆகுறது. ஸோ இதுக்குமே வந்து உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அஃபெக்ட் ஆகாதுங்க. ஸோ மேஜராக பேண்டமிக்கில் கொரோனாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபங்கஸாக இருக்கட்டும், இல்லை இதுக்கப்புறம் எத்தனை நோய்கள் வந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக எந்த நோயுமே வராதுங்க. இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா பயத்தை விட்டுருங்க. பயந்தீங்கனாலும் ஒரு ஹார்மோன் செரோட்டோனின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் சுரந்து உங்களுடைய எல்லா இம்யூனிட்டியும் கம்ப்ரஸ் பண்ணிவிடும். கம்ப்ரஸ் ஆயிடுச்சு அப்படின்னா யூ கெட் அஃபெக்டட், அஃபெக்ட் ஆகி பாதிக்கப்படுவீங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ மன தைரியமும் இருக்கணும், உடல் தைரியமும் இருக்கணும். டேக் கேர் நண்பர்களே, பாய் பாய்.